உங்க பிள்ளை படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல், தூரமா இருக்குது, ஆனாலும் நீங்க பஸ் கூட வச்சு அங்க கூட்டு போவீங்களா? பக்கத்துல ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருக்காங்க, அனுப்பிச்சிருவீங்களா? பக்கமா இருக்குன்ட்டு இல்ல, கார்பரேஷன் படிப்பு தவறு கிடையாது, நல்லா சொல்லி கொடுத்து அங்க போலாம். அப்படித்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை எங்க கொண்டு போகணும்னு அவர் தான் முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து இவன் இங்கே கொண்டு போகணும், அவனை அங்கே கொண்டு போகணும். ஏன்னா இவனை நான் நேசிக்கிறேன், இவனுக்கு வந்து இவன் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் உனக்கு அறியேன். அப்ப எப்படி ஒரு இடத்தை நாம் வந்து கனெக்ட் ஆகிறது அப்படின்னா, ஒருவேளை வெளி நாடுகளில் கூட இருக்கலாம், வெளி இடங்களில் இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இடத்தில் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கும்போது அதில் கனெக்ட் ஆகிறோம் நம்ம. அப்படித்தான் யூடியூப்ல வந்து நீங்க சேனலை செலக்ட் பண்றதும், எவ்வளோ சேனல்ஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எங்க உன்கிட்ட பேசுறாரோ அந்த சேனலை டைப் பண்ணி அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே பெல் பட்டனை அமுக்குவாயாக. என்ன நடக்குதுன்னா, இந்த நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் நிறைய அற்புதம் நடக்கிற இடத்துக்கு போவீங்களா, நிறைய வார்த்தை பிரசங்கிக்கிற இடத்துக்கு போவீங்களான்னு கேட்கும்போது, நான் அற்புதம் நடக்கிற நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், ஆனால் போன இடத்துலலாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அங்கே நிறையா நடந்திருக்கு, ஆனால் வரும்போது நான் எப்படி தான் வரேன், வெறுமையாக தான் வரேன். ஏன்னா தேவ கிருபையில் எனக்கு வியாதி இல்லை, அதனால் அற்புதம் இல்லை. அப்போ அங்கே போனப்போ எல்லாருக்கும் வேட்டி சட்டை கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதான் நான் போகிறேன். ஸோ இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் க்ரௌடு, இட்ஸ் மேட்டர் ஆஃப் க்ளவுடு. ஆமென். அது கூட்டத்தை பொறுத்ததல்ல, அது மேகத்தை பொறுத்தது, அது சத்தத்தை பொறுத்தது, அது உயிர்ப்பிக்கிற ஜீவனை பொறுத்தது. இப்படித்தான் நீங்கள் ஒரு சபையை செலக்ட் பண்ணணும், இப்படித்தான் நீங்கள் விதைக்கும் இடத்தை செலக்ட் பண்ணணும், இப்படித்தான் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய நண்புக்குரியவர்களே. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் எதிரிகள் கூட. ஒரு செய்தி கேட்டேன், அது வந்து அழகாக அந்த பிரீச்சர் சொன்னார், சவுலுக்கு தாவீத பிடிக்காது, ஏன்னா பொம்பளை பிள்ளைகளாக சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, பாட்டு பாடிடுச்சு, அவனுக்கு அதுதான் பெரிய லெவலில் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அவன் என்ன கோபமாயிட்டான்னா, சவுலுக்கு தாவீதை பிடிக்கவே இல்லை, ஆனால் தொடர்ந்து யுத்தத்துக்கு போகிறப்பெல்லாம் யாரை தான் அனுப்புகிறான், தாவீதை கூப்பிடியானா, ஏன்னா அவன் இல்லாமல் வேலை ஆகாது. அப்போ என்ன சொல்ல வரான், அவனுக்கு பிடிக்காட்டினா கூட அவன் மேலே இருந்த அனாயிட்டிங்க இவன் அப்படியே இழுத்துக்கிட்டே. அவர் என்ன சொல்கிறார், அந்த பிரீச்சரு என்ன சொல்கிறாரு, உங்களை வெறுக்கிறவர்கள் கூட உங்கள் அபிஷேகத்தை அங்கீகரித்தாக வேண்டும் என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வருவார். அதைத்தான் வந்து ஏசாயா எழுதுகிறான், உன்னை பகைத்தவர்களும் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். கையத்தட்டே, ஓ தைரியமாக நான் சொல்லுகிறேன், இதை கேட்டோன்னே கோமாய் போடா என்ன இப்படி சொல்லுவேன் நினைக்கிறேன், அப்படி போட போக முடியாதுன்றேன் நான், இதை கேட்ட பிறகு சொல்றேன். இல்லை என்னன்னா, உன்னிடத்தில் மாத்திரம் கத்தர் இருக்கிறாரு, மத்தவங்க கத்தர் இருக்கிற கத்தர் எல்லாருக்குமே இருக்கிறாரு, ஆனா எனக்கு உங்களை தான் சார் இருக்கிற. இது என்னன்னா, திஸ் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் ப்ரைடு, அதை புரிஞ்சுக்கங்க, திஸ் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் ப்ரைட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் காலிங் அண்ட் அனாயிட்டிங் அண்ட் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இது வந்து உங்களை தேவன் நேசிக்கிறாரு, கூட்டிட்டு வரனால அவர் பெரியாள் அர்த்தம் இல்லை, உங்களை என்ன நேசிக்கிறாருனா, உன்னை நேசிக்கிற இருதயம் அங்க தாண்டா உண்மைக்கே இருக்கு, உன்னை உண்மைக்கு நேசிக்கிறீங்க அவன் தாண்டா அட்டாண்டவன என்பதுதான் அங்க விஷயம், லவ் இஸ் த மேட்டர். அப்போ உங்களை தேவன் என்ன செய்யற, உங்க பிள்ளை நீ எங்க போய் ஸ்கூல்ல சேர்ப்பீங்க, நீ பெரிய பணக்காரர் சார், எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கட்டலாம், மதுரைக்குள்ள 100 ஸ்கூல் இருக்கு, எந்த ஸ்கூல்ல உங்க பிள்ளைய போய் நீ கணக்கு வந்து அட்மிஷன் போடுவீங்க சொல்லுங்க,
இருக்கிறதுல என் பிள்ளைய நல்லா சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் எதுவோ அங்கே தான் என் பிள்ளைய நான் சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளை படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தூரமாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் பஸ்ஸு கூட வச்சு அங்கே கூட்டு போவீங்களா? பக்கத்தில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருக்காங்க, அனுப்பிச்சிருவீங்களா? பக்கமாக இருக்குன்ட்டு இல்லை. கார்பரேஷன் ஸ்கூல் படிப்பது தவறு கிடையாது, நல்லா சொல்லிக் கொடுத்து அங்கே போகலாம். அப்படித்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போகணும்னு அவர் தான் முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து இவனை இங்கே கொண்டு போகணும், அவனை அங்கே கொண்டு போகணும். ஏன்னா இவனை நான் நேசிக்கிறேன், இவனுக்கு வந்து இவன் இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் இவனுக்கு தருவேன் முடிவெடுக்கிறேன். ஸோ என்ன சொல்ல ஒரு நண்பாக்குரியவர்களே, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்குது, வாய்ஸ் கேட்குது. நான் ஒரு செய்தியை கேட்பதற்கு பாருங்கள், இங்கேருந்து 1.5 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் போவேன். காரில் போனாலே போகிறவர்களில் தூங்கிடுவாங்க. மதுரையை ஒட்டி தான், ஆனால் மதுரையை வெளியே அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பக்கத்துலலாம் சர்ச்சை இல்லையே, அங்கே போகிறீங்க அப்போ இல்லை, அங்கே தான் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். இப்போ உட்காருவேன் பாருங்கள், அவர் 2 மணி நேரம் அவர் பாட்டு அசையாமல் பேசிகிட்டு பாரு, கும்மன் இருக்கும். திரும்பி பார்ப்பேன், கூட வந்தீங்களாம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். எதிர் சொல்லுவேன், டைட்டானிக் படம் பார்த்த மாதிரி இருக்குது சார். டைட்டானிக்னால் இப்போ 6 மணி நேரம் எடிட் பண்ணால் அது 6 மணி நேரம் இருக்குல்ல, அது உள்ளேருந்து வெளியே வரும்போது என் கண்ணெல்லாம் கூசும். என்ன ரொம்ப நேரம் இருட்டில் உட்காந்துருக்கு, உள்ளே உட்காந்துருந்தாங்களா? அண்ணே உங்கள் கூட சர்ச்சுக்கு வந்தோம்னா 6 மணி நேரம் எப்படி நீ உங்க, ஆனால் எனக்கு கும்மன் இருக்கும். என் அன்புக்குரியவர்கள், என்னென்னா ஒரு ஆளுக்கு பேசுகிற இடத்துல எல்லாருக்கும் பேச வேணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட தேவன் எங்கே பேசுகிறாரு அதை சூஸ் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. மற்றது எல்லாம் எங்கே போனாலும் அது பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான், ஆனால் தேவன் கொடுக்குற ரேமா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் ஃப்ளவர்.